அன்றைய தினம் வழக்கானது மேலதிக மரண விசாரணை நியமிக்கப்பட்ட போதிலும் இளைவன் மன்றினால் அறிவிக்கப்பட்டதற்கு இணங்க அடையாள அனுமதிப்புக்கு உட்படுத்தப்பட மன்ற தீர்மானித்திருந்தது. இருப்பினும் பிரதன சாட்சி இன்றைய தினம் சமூகம் அளிக்காத காரணத்தினால் குறித்த அடையாள அமைப்பு தொடர்பான மேலதிக நடவடிக்கைக்கு வருகின்ற 8ஆம் மாதம் வருகின்ற வெள்ளிக்கிழமை காலை 9:30 மன்று நியமித்துள்ளது. மேலும் தொடர் மரண விசாரணையானது நாளைய தினம் பிற்பகல் 2:30 இடம்பெற உள்ளது. இன்றைய தினம் சந்தேகநபர்கள் சார்பிலே அரவிந்த ஹபந்தல சட்டத்தரணி மற்றும் சர்மினி விக்னேஷன் அவர்களும் ஆஜராகியிருந்தார்கள். அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருந்தார்கள். அடையாள அனுப்புக்கு உட்படுத்துகின்ற அனைவரும் பொலிஸ் உத்தியோகத்தர்களாக இருக்க வேண்டும் எனவும், குறைந்தது பொலிஸ் உத்தியோகத்தர்களாக இருக்க வேண்டும் எனவும், தோட்டங்களுக்கு அமைவாக அவர்கள் கொண்டு வரப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். அதற்கு மன்றானது இடமளித்து அடையாள அமைப்பினை வருகின்ற 8ஆம் தேதி காலை 9:30 தொடர் மரண விசாரணையை நாளை பிற்பகல் 2:30 ஒத்திவைத்திருக்கின்றது. இன்றைய தினம் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட சட்டத்தரணிகள் என்னுடன் இந்த பாதிக்கப்பட்ட இறந்த நபர் தொடர்பாக மன்றிலே ஆஜராகி இருந்தார்கள். மாம போகிறது கேமரா போகிறது கேமரா மாம நீதிஜ அரவிந்த பக்தல அது தின பொலிசி ஹத்தரதினிக் சம்பந்தின் ஹந்துனாகினி பெரட்டு நியமித்த திப்பா அது தின சாக்கிக்கார அவிலிட்டினதிந்தா பெரட்டு லபன் சிக்குராத கால் தெப்புவோம். ඒ වගේම මරණ පරීක්ෂණ සාක්ෂි හෙට හවස 2:00 ගන්න කරුමායස්ත්‍රාතුමා තීරණය කරනවා.